ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது எப்படி செய்யறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். 250 ml மெஷரிங் கப்பில் அரைக்கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. இது கூட சேர்க்கறதுக்காக வந்து இன்னொரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 பெரிய வெங்காயம் பிடிச்சா இருக்கிறது, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்படுத்தும். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் சேர்க்கறதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை. லேசாக தக்காளி வதங்கினாலே போதும். தக்காளி ஓரளவு வதங்கினதும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா புதினா கொத்தமல்லி எல்லாம் சுருண்டு வதங்கினதும் இதை மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான், சட்டில் தான் இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான், நான் முதலேயே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுமே தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் நல்லா இந்த மாதிரி லேசாக கிளறிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நான் வந்து 1.5 கப் அளவு அரிசிக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி, அப்புறம் பருப்புக்கு 1 1/4 கப் தண்ணின்னு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு மட்டும் தனியாக நீங்கள் 1/2 கப் பருப்புக்கு 1 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கலை. உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுனா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.